ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் அதாவது ஜெயார் ஜாவத கன்ஸ்டிடியூஷனில் இருந்த ரைட்ஸ் கூட பறிக்கப்பட்ட தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த ரேட்டிலே நாங்கள் போனோம் என்றால் ஒரு சூனிய நிலைக்கு தான் போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தொடர்பாக அல்லது நாட்டின் தேசிய சிறுபான்மையினங்களுடைய ஜனநாயக உரிமைகள் தொடர்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் இதை விட்டுட்டு நாங்கள் கற்பனை உலகில் உலகத்தில் இருந்து கொண்டு இங்கிருந்து கொண்டு அவர்கள் அது செய்வார்கள் இது செய்வார்கள் என்று பார்ப்பது மிகவும் தான் இருக்க போகின்றது லியோனர் மத்தியில் ஒரு விதமான விரக்தி ஏற்பட்டு அவங்க வந்து வேற ஒரு வேற திசை திசையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு ஏதாவது ஒண்ணு நாங்க வந்து என்ன நடக்கலாம் என்று அந்த வேற திசையை பார்த்து கொண்டு க நேரத்துல லைக் நாங்கள் வந்து அந்த டைமில் தான் நாங்கள் வந்து எங்கட அரசிய அரசியல் மயப்படுத்தி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்கே லைக் அந்த இளைய இளைய சமுதாயத்துக்கு கரெக்டான வழிமுறையை நாங்கள் வந்து காட்டுவோம் நாங்கள் வந்து கற்பனை உலகத்தில் இல்லையாண்ணா நாங்கள் கட்டாயம் கற்பனை உலகத்தில் இல்லை இந்த கருத்துள்ள சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க இன்னமும் எனக்கு தெரியல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த அந்த வடகிழக்கு இணைப்பினுடைய மாகாண சபையினுடைய இருந்த மாகாண சபை இருபது வருஷமாக சீரழக்கப்பட்டது அங்கே இயங்க முடியலை அப்போ என்ன நடந்தது விமல் வீரவம்ச போன்றவர்களால நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு வரப்பட்டு அது விமல் அது அரசாங்கம் மக்கள் போராட முடியாத என்று சொல்றதாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க மக்கள் நீங்கள் எந்த நிலையிலிருந்து சொல்றீங்க இந்த மக்களுக்காக என்ன செய்த நீங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் நேருக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் வடக்கு கிழக்கு இணைந்த அந்த பூமி பிரதேசம் தமிழர்களுடைய தாயக பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த தாயகம் அம்பாறையிலிருந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி போகிற அந்த கடலோர பகுதிகள் அத்தனையிலும் இணைந்து புவிசார் ரீதியில் சேர்ந்து வாழ்கிற தமிழர்களை பிரிக்காமல் அமைந்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கோட்பாடு முன்வைக்கப்பட்டது ஆனால் இதனை பிரிப்பதற்கான பல முயற்சிகள் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டு பலவிதமான குடியேற்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் வரலாறு இது ஒரு இருக்க இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு பின்னரான சூழலில் பதிமூன்றாவது திருத்தம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதிலும் வடக்கு கிழக்கு இணைந்ததான அந்த பிரதேசம் என்கிற விடயம் தாயக கோட்பாடு என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போது மீண்டும் இதே யாப்புசார் பிரச்சனையில் வடக்கு கிழக்கு இணைத்தல் என்கிற வடியத்தை தமிழர்கள் முன்வைக்கிறார்கள் உண்மையில் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தாலும் கிழக்கிலே வாழ்கிற அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அதே விருப்பம் இருக்கிறதா அவர்களும் அதே உணர்வை பகிர்ந்து கொள்கிறார்களா இது முதலாவது கல்வி வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் என்கிற தமிழர்கள் விருப்பத்தை சிங்கள ஆட்சியாளர்களும் அதில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் பலவிதமான பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு உண்மையில் வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதில் கடந்து போக வேண்டிய தடை கற்கள் என்னென்ன இருக்கின்றன இது பற்றி இன்றைய பொழுது நாங்கள் பேசலாம் வடகிழக்கு பற்றிய பல கருத்துக்களை கொண்டதாக

நாங்கள் பதிவு செய்தாக வேண்டும் ஆயுத போராட்டம் என்கிற ஒன்றை ஊக்குவிப்பதற்காக அதனை செய்யுங்கள் செய்யாதீர்கள் என்கிற இந்த விதமான கருத்தியலை நாங்கள் இந்த இடத்தில் பிரதிபலிக்கவில்லை போராட்டம் என்கிற வார்த்தை கட்டத்துக்கு போய் நடத்தின போராட்டம் ஒரு பிறந்த அளவிலே செய்கிற அளவுக்கு அந்த மக்களுக்கு அந்த சக்தி இல்லை அவர்கள் தனி தனித்தனி முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது நான் நான் இல்லை என்று சொல்லவில்லை அங்கும் இங்கும் அந்த முயற்சிகள் நடைபெறுகின்றது ஆனால் என்ன சொல்கின்றன அரசியல் ரீதியாக நாங்கள் வந்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு முயற்சியை கதைக்கு நான் என்னை பொறுத்தவரை கேட்டீர்கள் என்றால் நாங்கள் எமது அமைப்பிலே கூட ஒரு முடிவு என்றால் வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு ஒரு வாக்கெடுப்பு தான் எடுக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் அதாவது அது பிரதேசம் ரெண்டு அளவில் ரெண்டும் சேர்ந்த ஒரு வாக்கெடுப்பு தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த அளவிலே வந்து நாங்கள் கட்டமைப்பை வளர்க்கணும் நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் வந்து அந்த மக்களை வந்து உத்வேகப்படுத்தணும் அவைகளுக்கு அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும் அதையெல்லாம் உருவாக்கி அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு நாங்கள் அவர்களை பலப்படுத்தும் அவர்கள் பலமீனம் அடங்கி இருக்கிறார்கள் நான் மட்டக்களப்பில் போய் சில கிரமத்தில் பார்த்தால் இருபது வயது பொம்பளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வயது மாதிரி தெரிகின்றது என்றால் அவ்வளவு கஷ்டமும் துன்பத்துக்களையும் இருக்கின்றார்கள் ஆகவே அதுக்குலேருந்து போராட்டம் பெறுவதென்றால் நானும் அந்த வாழ்க்கைக்கே கஷ்டப்படுகின்றார்கள் அது மற்றக்களப்பை பொறுத்தவரவில்லை யாழ்ப்பாணத்தில் வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது அது காணாமல் வந்த அந்த போராட்டத்தின் பின்னாடியில் வந்த இது நாங்கள் சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அதுக்கு அரசியல் ரீதியான ஒரு குறைஞ்ச பத்த தீர்வை எடுத்துக்கொண்டாவது மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை கூட எடுப்பதன் மூலம் அதாவது இந்த நிதி உதவிகளை எடுப்பதன் மூலம் சர்வதேச ரீதியாக இந்த மாகாண சபைகள் உதவிகளை எடுப்பதற்கு வசதி செய்வதன் மூலம் ஒரு ஒரு நாங்கள் ஒரு நிவாரணத்தை கண்டுபிடிக்கலாம் மகேந்திரனே இந்த உரையாடலில் இந்த இடத்தில் பேசுங்கள் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கு ஜெயதேவன் அவர்கள் எல்லோருக்குமாக சொல்லக்கூடிய தகவல் சம்பூரில் அனல் மின் நிலையம் உருவாக்கப்படுகிறது என்கிற கருத்து செய்தி மிக பரவலாக இல்லாடங்களில் போய்கொண்டிருந்தது அதே அனல் மின் நிலையம் இனி அங்கே நிறுவப்பட மாட்டாது என்கிற செய்தியையும் எல்லோருக்கு அது எப்படி நடந்தது என்பது தெரியுமா அங்கிருக்கக்கூடிய சம்பூரில் வாழ்கிற அந்த மக்கள் அங்கு இருக்கக்கூடிய தனிநபர்கள் அங்கிருக்கக்கூடிய வேடுவ பழங்குடி தமிழ் மக்கள் இணைந்து நடத்திய போராட்டத்தினோடு விளைவாக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் கண்முன் பார்க்க அந்த காட்சிகளில் ஐநூறு ஆயிரம் என்று மிக ஆயிரக்கணக்கில் மக்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் தமிழெல்லாம் சேர்ந்து போராடி இருக்கிறார்கள் போராடி அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் சொன்ன நீங்கள் நாங்கள் ஒரு பரந்த அளவில் போராட்டத்தை பற்றி தான் நாங்கள் இங்கே கதைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சம்பூருக்குள்ள இதை பற்றி நாங்கள் கதைக்கல்ல ஒரு சொல்ல வரீங்க எப்பயுமே ஒரு தலைமை என்பதோ ஒரு பிறந்தப்பட்ட ஒரு போராட்டம் என்பதோ ஒரு 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 குறிப்பிட்ட இடத்திலிருந்து புறப்படும் ஆகவே அதனுடைய பெருமானங்கள் ஒன்று தான் அதனுடைய போராட்ட வடிவம்

ஏனென்றால் இது ஒன் ஆறு மாசம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த யாப்பு மாற்றம் பெற போகின்றது என்ன போராட்டத்தை செய்ய போடுறார்கள் நாங்கள் இதுல வந்து என்னத்தை நாங்கள் கதைத்து எண்ணத்தை நாங்கள் எடுக்கலாம் என்ன விதமான பிரஷரை போட்டு நாங்கள்

நான் என்ன சொல்ல வரேன்னு வரேன் சொல்லலாம் நீங்கள் அரசாங்கம் இப்படியானது வரப்போகுது நான் ஆறு மாதத்துல அதுக்காக தீர் வரப்போதுன்னு சொல்றீங்க வரவே வரா

நம்பிக்கைக்கு எதிராக எல்லாத்தையும் தூக்கி அறிந்து விடாக்கண்ணன் குடாக்கண்ணன் என்று காலாகாலமாக நமது அரசியலை நடத்தி கொண்டு போனோம் என்றால் ஒன்றுமே அச்சீவ் பண்ணுவதற்கு இல்லை ஒரு குறைந்த தீர்வு அதாவது இப்போ இருக்கும் நிலையிலிருந்து ஒரு படி மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் போவோம் என்றால் அது ஒரு முன்னேற்ற பாதை நாங்கள் போராட்ட பாதையிலே ஒரு அடியொண்டு

ஐயா அந்த கருத்தை வேறு திசைக்கு மாற்றினோம் என்னென்ன சொன்னால் ஐயா சொல்கிற விஷயம் என்னென்ன சொன்னால் நாங்களும் ஒரு சரியான தீர்வை முன்வைப்போம் நீங்கள் சொல்லுறிங்களால் மக்கள் போராட முடியாமல் ஐயா நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் மக்கள் போராடத் தயாராக இருக்கணுன்னு ஐயா அதுதான் சொல்லுவார என்னென்னு சொன்னால் நாங்கள் நல்ல ஒரு தீர்வை வைப்போம் ஆ ஆக குறைஞ்சபட்சம் நாங்கள் இங்கே எல்லா எல்லா இருக்க எல்லாருக்கும் தமிழில் தான் விருப்பம் ஆனால் கிடையாது இப்போதைக்கு கிடையாது அப்போ நீங்கள் எல்லாரும் விரும்புகிற மாதிரி வடக்கு கிழக்கு காணி அதிகாரம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல தீர்வை வைப்போம் வைக்கிற பொழுது அதை தராட்டி அங்குற மக்கள் போராடிட்டோம்

முன்மொழிவை வைக்க வேண்டும் அந்த தீர்வு முன்மொழிமை அரசாங்கம் விட்டால் மக்கள் போராட விட்டான் வேண்டும் என்று நீங்கள் சொல்வதாக அவர் சொல்லுகிறார் வந்து நான் சொல்லாமலே சொல்லி இருக்கின்றார் என்றால் நான் இந்த அதாவது கன்ஸ்டிடியூஷன் ப்ரோசஸ் வரைக்கும் தான் இந்த விஷயத்தை நான் கதைக்கின்றேன் இந்த போராட்டம் என்பதும் இதெல்லாம் இந்த ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குலாம் போகிற விஷயம் இல்லை ஆகவே இந்த தீர்வை கண்டு கொண்டு போவோம் இது இந்த முறை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டோம் என்றால் இன்னும் ஒரு பதினைந்து இருபது வருஷத்துக்கு வந்து இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போவதில்லை கன்ஸ்டியூஷன் மாற்றுவதற்கு அப்போ அந்த நேரங்களிலே வந்து சூழ்நிலைகள் வந்து ஒரு போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு வழிமுறைகளை உருவாக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற தேவை வந்து எங்களுக்கு

நான் சொன்ன வந்தது உங்களுக்கு என்னென்னு சொன்ன சொன்னால் அதில் நான் அந்த கருத்துக்கு வரல நான் சொல்ல வந்தால் மக்கள் போராடுறதுக்கு திடையில் போராட மாட்டாங்க என்ற கருத்துக்கு தான் நான் வந்த அனைவழிய உங்களோட மற்ற கருத்துக்கு நான் வரல சரியோ நான் சொன்ன வந்த கருத்து அதுதான் அதுதான் அதை தான் நான் இப்போ சொல்ல வரணும் சரி ஆகவே மக்கள உணர்வுகள் மக்கள் போராடக்கூடாதுன்ற சிந்தனை செயல் போராட முடியாது உணர்வுக்கு நீங்கள் விரையலாது ஆகவே

வடகிழக்கு மட்டும் வடகிழக்கு மலையகம் எல்லா இடமும் செய்திருக்காங்க இது வரைக்கும் இந்த அரசியல் மூவாயிரம் விஷயம் இந்த மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபது பேருங்கிற இடத்துல இலங்கையில் வந்து இதுக்கு எதிராக எங்கேயும் ஆர்ப்பாட்டம் செய்யல இந்த அரசியலமைப்பு தேவையில்லைன்னு சொல்லி ஒருத்தரும் ஆர்ப்பாட்டம் செய்யல எங்க சகோதரி சொன்ன மாதிரி மாணவ அமைப்பு எங்க இல்லாட்டி இளைஞர் அமைப்பை எங்கே செய்தாங்க ஒருத்தரும் செய்யலை இரண்டால் அவர்கள் அங்கே இந்த போராட்ட காலகட்டத்திலே அங்கே இருந்து வாழ்ந்தவர்கள் அவங்கள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இப்போ ஒரு சிறு இடைவெளி கிடைச்சிருக்கு இந்த இடைவெளியில் அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலன்னு பார்க்குறாங்க அந்த மக்களுக்கு ஒரு இடைவெளி தேவை சரிதா போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவான ஆக்கள் போராட்டத்துக்கு எப்போயும் நாங்கள் தயார் அதை பற்றி பிரச்சனையே இல்லை அது நாங்கள் டிசைட் பண்ணுறோம் நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் சொல்லிடாது நீங்கள் போராட்டம் நடத்துங்க போராட்டம் வேணும்னு சொல்ல முடியாது அங்கே உள்ள மக்கள் தங்களுக்கு மீனவர் போராட்டமாக செய்கிறாங்களா நாங்கள் ஆதரவளிப்போம் சரி ரீதியாக மாணவர் போராட்டமாக செய்கிறாங்களா அப்படி எல்லாம் செய்த நாங்கள் தொடர்ந்து செய்வோம் நல்லா பிரச்சனை இல்லை அது எந்த அரசாங்கம் இருக்கலாம் ஐத்திய அரசாங்கம் இருக்கலாம் வேற ஒரு எந்த அரசாங்கம் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தேவை இந்த அரசியலமைப்பு விஷயத்தில் எங்களால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அது சொல்லும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தாது அதற்கெதிரான போராட்டத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்வோம் இல்லை நாங்கள் பேசாமல் இப்படியே கடுமையான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் நாளைக்கு அந்த அரசியல் சீர்திருத்தம் வரும் நாளைக்கு இன்னொரு பத்து வருஷத்துக்கு சொல்லுவீங்க ஓ இந்த இன்னொரு இனவாதம் அங்கே நடந்திருக்குன்னு சொல்லி தமிழ் மக்களோட பங்கு என்ன இன்றைக்கி அங்கே தமிழ் மக்களோட பிரதிநிதினு சொன்னால் நீங்கள் இளைஞர்கள் சொல்கிறீங்கன்னா இல்லைன்னு சொல்ல ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வடகிழக்கிலே தமிழ் தேசிய கூடமே பிரதிநிதியாக அவங்களோட வாக்களித்து தெரிவு செய்திருக்காங்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா இருக்காங்க அவங்க யாரும் சொல்ல இல்லை மக்களை அதுக்கு எதிராக இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்தது அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேணாம்னு சொல்லி அவ அந்த பிரச்சனையில நடந்தது மக்கள் நிராகரித்தான் செய்திருக்காங்க திருப்பி திருப்பி அவர் சொன்ன ஒரு விஷயம் தமிழ் தேசிய கூட்டம் வாக்களிச்சாக்கள்கிட்ட மொத்தமான தொகுப்பு

நினைக்கிறேன் இந்த சொல்கிறோம் அதாவது எங்க இனத்துக்கு சொல்றோம் உங்களுக்கு தற்கொலை செய்யற அது உரிமையும் இருக்குது என்றதை தான் நாங்கள் இந்த இதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் போல எனக்கு படி என்ன அடிப்படையில் நான் கூறுவது எல்லாத்தையும் என்னுடைய முழு பொறுப்போடு நான் சொல்றேன் நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகைக்காரன் நான் ஒன்று இப்போ இருக்கிற காலகட்டத்தை யோசிக்கணும் ஒன்று நாங்கள் அரசாங்கத்தை சொல்றோம் ஒரு பொறுப்பு கூறல் இருக்குன்னு சொல்லி அதே அளவு பொறுப்புக்கூறல் எங்களுக்கும் இருக்குது அதை நாங்கள் செய்ய இல்லை நான் இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் யாழ்ப்பாணத்துக்கு போனேன் நான் எவரோடும் எதுவுமே பேசல ஒரு நான் ஒரு நல்ல என்னை பொறுத்தவரையில் நான் நம்புகிறேன் ஒரு நியாயமான சிந்தனை உள்ள ஒரு மனிதன் என்று சாதாரண மனிதன் என்று அதே இதில் ஒரு பத்திரிகை இதுவும் நான் நினைக்கிறேன் நான் அப்படி அந்த யாழ்ப்பாணத்தில் போன நேரம் எவரோடுமே பேசாமல் நானாக நானாக நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் நான் ஒரு தோ நாங்கள் ஒரு தோ இலங்கையில் தோற்கப்பட்ட ஒரு இனம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் தோற்கடிக்கப்பட்ட இனம் இதுவரை காலமும் எங்களுக்கு உரிமை இல்லாவிட்டாலும் அந்த உரிமைக்காக போராடுற அந்த உரிமை இருந்தது அந்த உரிமையும் விளந்துவிட்டு நான் நிற்க நிற்பே நிற்கிறேன் என்ற நான் உணர்ந்து பிறகு நான் கொழும்பில் நடந்த பொதுநல மா மாநாட்டுக்கு போயிருந்தபோது அங்கு வணக்கம் என்ற சொல் ஸ்ரீலங்கா என்று மாற்றப்பட்டிருந்த இரவோடு இரவாக அந்த அந்த மாநாடு ஆய்போவான் என்று மாற்றப்பட்டிருந்தது முதல் நாள் இரவு அதாவது மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் இரவு பெருந்தொகை பணத்தில் கொழும்பு முழுவதும் வணக்கம் என்றிருந்த அந்த சொல் ஆய்போவான் என்று மாற்றப்பட்டது நான் அந்த மாநாட்டு மண்டபத்துக்குள்ளே போக போகும்போதே எனக்கு உண்மையிலே எனக்கு என்னுடைய ரத்தம் கொதித்தேன் தான் நான் சொல்லுவேன் நான் அது நான் தனி இது என்னுடைய ஒரு ஒரு இனவாத உணர்வு இல்லை ஒரு ஒரு ஆதங்கம் தேசிய என்று கூட நான் சொல்லுவேன் அப்போ நான் நினச்சேன் நான் பிரபாகரன் கட்டாயம் தேவை என்று சொல்வேன் அந்த அந்த நேரத்தில் நான் உண்மையை நான் சொல்கிறேன் அப்போ என்னுடைய உணர்வில் வந்தது அதுதான் வந்தது ஆனால் பிற இப்போ மூணு மாதங்களுக்கு முன்னர் நான் இலங்கை போனேன் ஜாழ்ப்பாணத்துக்கு போனேன் இப்போ நான் அந்த 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 பயணத்தை நான் எப்படி சொல்வேன்ன்றால் எனக்கு ஒரு ரியல் ஃபியர் உண்மையான ஒரு பயம் ஒரு பொறுப்பான என்னுடைய உள்ளத்தில் ஒரு ரியல் பயம் ஏனென்றால் இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை கூட நாங்கள் இழக்க போகிறோமோ இழந்து விடுவோமோன்ற அந்த பயம் நாங்கள் எவ்வளோ பேசுகிறோம் ஆனால் இதெல்லாம் இங்கே பல நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன இது தியரைக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஒரு அரசியலமைப்பு இலங்கையில் நம் வருகுது அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி யோசிக்கல அல்லாட்டி நாங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களோட இனத்துக்கு உங்கள் நீங்கள் தற்கொலை செய்கிறதுக்கான அந்த உரிமையும் இருக்கிறது என்றதை நாங்கள் மரபமாக சொல்கிறோம் அவ்வளவுதான் பொது அல்லது ஜனநாயக உரிமை போய் போய் தெரியும் நீங்கள் சொல்வதன்படி தமிழர்கள் அழிந்து அழிந்துவிட போகிறார்கள் இந்த யாப்பில் அவர்கள் சில விடயங்களை உள்ளடக்கினால் அந்த அடிய போகிற இனம் காப்பாற்றப்படும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி குறைந்த பக்கம் கேள்வி இந்த அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துமா அதை கேட்டால் மகேந்திர அண்ணா அண்ணா சொன்ன மாதிரி அதை கூட செய்ய போகிற இல்லை அங்கே ஃபாரி தடுத்துட்டு தான் வரப்போகுது அது யாருக்கு சாதகமாக வரப்போகுதுன்றா பாரதி சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற அங்கே ரூலிங் ரூலிங் யாருக்கு அங்கே ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமாக அந்த அரசியலம்பு திட்டம் வரப்போகுது அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் வர்ற முதல் எஸ்பிளை என்னென்னு வர்றது முதல் எக்ஸ்பிளைன் பண்ணால் கான்ஸ்டிடியூஷன் எல்லா இடங்கள்லயும் இருந்து மக்களை கழுத்தாஞ்சி அவர்களே சட்டம் மட்டு அந்த சட்டம்தான் நோத்த நோர்த்த ஈஸ்டை இணைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கறது உட்பட அங்கே அந்த ச பொடியான சட்டம்தான் சுயநுரிமை அங்கீகரிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குற சட்டமாக இருக்கும் அந்த சட்டம்தான் முஸ்லீம் மக்களின்ற அவன் உண்மையான அவி அவி அவ ஆசை என்ன நீங்கள் நோத்தோடு இருக்க போகிறீங்களான்ற அவ ஆசை கூட நீங்கள் வேறு திணிக்கிறீங்க நோத்த நீஸ் வந்து தமிழ் மக்கள்க தமிழ் ம தமிழ் மக்கள் இணைஞ்சது அப்போ முஸ்லீம் மக்களை அதை கன்சிடரே பண்ணே இல்லை நீங்கள் அவையை வந்து உங்களோட ஐடென்டிஃபை பண்ணினோமான்னு நீங்கள் முதல் பார்த்து தான் அவையிட்ட கேட்கணும் நீங்கள் வேற போகிறீங்களான்னு நீங்கள் பார்க்காம நீங்கள் சொன்னீங்க அதுவும் ஒரு அடிமைத்தடா நாங்கள் சொல்லணும் நோ நோத்தி இஸ் வந்தால் தமிழ் இது இது அந்த இந்த இந்த பிரச்சனையை பார்க்க மற்ற இன்னொரு பிரச்சனை இன்னும் ஒரு அந்த போராட்டத்தை நீங்கள் கொம்புரமாக அரசியலில் நிற்கிற வழியாக போராட்டத்தை கொச்சைப்படுக்காதீங்க கொம்புரமாக அரசியலில் நிற்கிற வழியாக ஓகே அங்கே மக்கள் அங்கே மக்கள் வந்து சா கிடக்கிறார்கள் மக்கள் வந்து அங்கே ஒன்றும் செய்யலாமல் இருக்கு இன்னும் போராட்டம் காட்டுறது நீங்கள் கொம்புரமாக அரசியலில் அறிந்த அரசாங்கத்தோட கூட நிற்கிற வழியாக இதை இதை சொல்லிட்டு நீங்கள் போராடாதீங்கோ அங்கே மக்களுக்கு காசு அனுப்புங்க அது மட்டும் போதும்னு நீங்கள் சொல்லாதுங்க இதைத்தானே நீங்கள்

இப்போ வார கா கான்ஸ்டியூஷன் வரவேற்குது எந்த இதுப்பும் தெரியும் கேல்ல இதை சொல்லிட்டு போங்க அவர் 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 ஒரு கருத்தை வந்து ராம்ராஜ் இங்க சொல்றார் நீங்கள் பேசுற பொழுது சொன்னீங்க அரசாங்கத்தோட நீங்கள் சேர்ந்து வேலை செய்யறப்படியா கம்ப்ரமைஸ் அரசியலில் இருக்கிறப்படியா இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க அவர் உடனே எதிர்ப்பு தெரிவித்தார் அரசாங்கத்தோட வேலை செய்யறோம் என்ற வார்த்தை நீங்கள் வாபஷோ வாங்க வேணுமென்று நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் அதை சொன்னீங்க அதை நீங்கள் சொல்லிட்டு அங்கால போங்க ஏன்னா அது அது அதை அவர் கொண்ட கருத்து சொல்லிவிட்டு நான் என்ன நிலைப்பாட சொல்றேன்னா இப்போ அரசாங்கம்

அரசியலை யார் செய்யணுமோ அந்த இணக்க அரசியல் செய்கிறவர்கள் இதில் வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு பயனரியாக பார்க்குறோம் என்ன இணக்க அரசியல் இல்லாத அரசியல் போராட்ட அரசியல் அப்படி என்று இல்லை இந்த விஷயத்தில் இது வந்து நீங்கள் போரா முதலே நாங்கள போராட்ட அரசியலை வந்து போராட்ட அரசியல் செய்கிறாங்க தொடரலாம் மக்களுக்கு உரிமை அது அதை கேட்டு புறையில போராட போற எனக்கு உரிமையாக என்று சொல்லி அதுக்கிட்ட நான் போராட்டம் நடத்த நான் போராட வேண்டியதான் எனக்கு எனக்கு என்ன விதம் போராட வேண்டியது அது அது ஒரு விஷயம் மற்றது மற்ற எல்லாமே ஒரு இணக்க அரசியல் இப்படி செய்கிற ஒரு துரோகம் என்று இந்த சொல்லாடல்கள் இருக்குதானே இது வந்து ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல விவாதத்தை துரோகம் என்ற சென்ற சென்றவாறு இதில் வந்து

நாங்களும் ஒரு ஆதங்கத்தோட நீங்கள் நான் கதைக்கிறேன் என்னென்று சொன்னால் வந்து இந்த விவாதம் முன்னுக்கு கொண்டு போகப்பட வேணும் இந்த விவாதம் பரவலாக்கப்பட வேணும் இதில் ஆற்ற கருத்துன்றாலும் சரியான கருத்துக்கள் வந்து இப்படி வந்து முன்னுக்கு போகத்தான் போகுது அந்த நம்பிக்கையோட நாங்கள் சொல்கிறோம் வந்து விவாதமே வேணாம் என்று சொல்கிறதுக்கான நிலப்பாட்டை தான் நாங்கள் நிராகரிக்கிறோம் விவாதமே வேணாம் நீங்கள் எதுவுமே பேசலாம் அது இப்படித்தான் ஒரு பயனரி சொல்யூஷன் எங்கள்கிட்ட இருக்குது இந்த இது இல்லாட்டி இந்த கோட்பாட்டுக்கு வராட்டி விவாதம் இல்லை நாங்கள் இது தொடர்ந்து போய் கண்டு போகிறோம் போராட்டம் நடக்க போகுது போ போராடிக்கண்டு போக போகிறோம்னு சொல்லி இன்னொரு விஷயத்துக்கு வரணும் திரும்ப திரும்ப கதைக்கப்பட்ட கதை ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடக்கிற ஒரு சூட்டத்தில் அவர்கள் சொல்லப்படுறாங்க முதலாவது வந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பார்ட்டிகள் சொல்லியிருந்துச்சு வந்து ஆளுங்கட்சி அந்த கூட்டமை சொல்லி கூட்டாட்சி அரசாங்கத்திற்கு சொல்லிச்சோம் வந்து நாங்கள் தேர்தலில் வென்றால் இந் ஒரு புதிய அரசியல் ஞாபை கொண்டு வருவதற்காக ஒரு மு முன்முயற்சிகளை எடுப்போம் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த அதில் ஒரு பொறிமுறையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் ஒரு அரசியல் நிர்ணய சபையாக மாற்றுவோம் அதற்கான பிரேரணை தான் ஜனவரி பதினைஞ்சி பதினஞ்சு எட்டாம் தேதி இந்த வருடம் கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இந்த பாராளுமன்றம் ஒரு அரசியல் நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது ஆக ஆக இரண்டு விடயங்கள் அங்கே நடந்திருக்கின்றன இந்த அரசியல் மாற்றம் தொடர் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அரசியல் மாற்றம் தொடர்பாக இரண்டு விடயங்கள் நடந்திருக்கிறது ஒன்று மக்களிடம் இந்த தேர்தல் மூலமாக ஒரு வாக்கு எடுப்பு நடத்தப்பட்டது அந்த நேரத்தில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அரசியல் நிர்ணய சபை ஒன்று வேணும் என்றால் ஏனைய ஏனைய பிரச்சனையோடு அதை சேர்க்கக்கூடாது அரசியல் நிர்ணய சபைக்கான தனித்துவமான ஒரு சர்வஜன வாக்கள் ஒரு பெலிபசைட்டோ ரெஃபரண்டமோ நடத்த வேண்டும் என்பதுதான் தான் எமது கோரிக்கை என்று போராடி இருக்கலாம் இந்த இந்த தேர்தலை இந்த பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு சபையாக என்ற ப்ரோசஸை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றதை நாங்கள் ஓர்வமாக எடுத்து சொல்லியிருக்கலாம் அவ்வாறு நடைபெறவில்லை இந்த மக்களுடைய வரலாற்றில் எப்போவுமே ஒரு ஆக்ரோஷமான விவாதங்களை நாங்கள் இப்படி வைக்கிற மொழியோ விஷயங்கள் போகப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் தான் போய்க்கின்றிருக்கிறதை நீங்கள் கவனிப்பீங்க அதே ப பயன்தான் எங்களுக்கு இருக்குது என்னென்று சொன்னால் வந்து எழுபத்தெட்டாம் ஆண்டு என்ன மாதிரி இந்த விஷயம் நடந்துச்சதோ அல்லாட்டி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பதிமூன்றாம் திருத்தம் வரைக்குள்ள ஒரு ஒரு சாரார் ஒருதலை பட்சமாக நாங்கள் அதை நிராகரித்து அதில் எந்த விதம் எதுவும் இல்லை என்றதை வந்து விட்டமோ அதை தொடர்ந்து இருபது வருஷமாக வந்து அதே இதால் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கு ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வார விஷயம் தொடர்ந்து போகுது அந்த விஷயத்தில் எல்லாரும் மனந்திறந்து நாங்கள் இருந்து யோசிக்க வேணும் அதை எப்படி ஒரு ஆக் ஆக்கபூர்வமான வழிக்கு அதை கொண்டு வரலாம் என்ற கேள்வியிலே தான் அந்த விவாதம் ஆரம்பிக்க அதுதான் அந்த அந்த ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் என் தாழ்மையான அபிப்பிராயம் அது உண்மையில் அடுத்ததுக்கு நாங்கள் போவோம் அதற்கிடையில் இந்த இதை நாங்கள் விட்டுட்டு இந்த வடக்கு கிழக்கு பிரச்சனையை பற்றி போகணும் நீங்கள் சொன்னதுக்கு போக வேண்டியிருக்குது இந்த நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விளம்பர இடைவேளைக்கு செல்லலாம் பல விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டியிருக்கிறது இது முடிந்து முடியாத நீண்டதொரு தலைப்பாக போகிற ஒரு சூழலில் சில காத்திரமான விடயங்களை பேசவிருக்கிறோம் காத்திரங்கள் சின்ன ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்கலம்